ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விளாம்பரம் சாப்பிட்டா கிடைக்கும் பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உடல் வலிமை பெறத்துக்கு சிறந்த பழம் விளாம்பழம். விளாம்பழம் சாப்பிட்றதுனால உடலுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. இந்த பழத்தில் புரதம், விட்டமின் சி, விட்டமின் ஏ, இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்குது. இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த வகை நோயும் வராது, ஆயுளையும் நீட்டிக்க செய்யும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி விளாம்பழம் கொடுத்துட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எலும்புகள் பற்கள் பலம் பெறும். அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறுகளை சரி செஞ்சு நல்ல பசியை ஏற்படுத்தும். வயதானவர்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஆஸ்ட்ரியோபெராசிஸ்னு சொல்கிற எலும்புகள் உடையக்கூடிய நோய் வராது. இந்த பழம் இரத்தத்தை சுத்தம் செஞ்சு உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கும். விளாம்பழம் இதயத்திற்கு நரம்புகளுக்கும் வலிமை தரும். இதய துடிப்பை சீராக வச்சுக்கும். பித்தத்தால் ஏற்படும் தலைவலி, கண் பார்வை மங்கள், காலையில் மஞ்சளாக வாந்தி எடுத்தல், வாயில் கசப்புத்தன்மை, கை கால்களில் அதிக வேர்வை, பித்தத்தால் ஏற்படும் இளநரை, இதை எல்லாத்தையும் குணப்படுத்தும். இந்த பழத்தை வெல்லம் சேர்த்து 21 நாள் சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் சரியாயிடும். சர்க்கரையோட விளாம்பழத்தை சேர்த்து சாப்பிட்டா ஜீரண சக்தி அதிகரிக்கும். பித்தத்தை போக்க இந்த பழம் 21 நாள் சாப்பிட்றவங்க இந்த பழத்தை முழுசாக சாப்பிடணும். காரணம் என்னென்னா, விளாம்பழத்தில் இருக்கிற ஒரே ஒரு விதையில தான் பித்தத்தை போக்கும் சக்தி இருக்குது. இதனால் பழத்தை முழுசாக சாப்பிடணும். வயதானவர்கள் பல் உறுதியாக இருக்க விளாம்பழம் நல்ல மருந்து. வெயிலில் அதிகமாக அலையிறனால முகத்தில் வறட்சியும் சுருக்கமும் ஏற்படும். இதை சரி செய்ய 2 ஸ்பூன் விளாம்பழம், 2 ஸ்பூன் பசும்பால் சேர்த்து முகத்தில் மாஸ்க் மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிடணும். முகத்தில் இருக்கிற வறட்சியும் சுருக்கமும் போயிடும். வெள்ளம் கலந்த விளாம்பழம் சாப்பிட்டு வந்தால் நரம்பு தளர்ச்சி விரைவில் சரியாயிடும். விளாம்பழம் சாப்பிட்றனால பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோயை கூட தீர்க்கும். இந்த பழம் ஆகஸ்ட் முதல் நவம்பர் மாதங்களில் அதிகம் கிடைக்கும். அப்போ எல்லாம் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கி உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த பழத்தை குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஈஸி ஸ்டெப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.